ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த். நைன்த் மந்தில் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும், எப்படிலாம் இருக்கணும்னு தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ நைன்த் மந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலிவரி டைம் வந்து அந்த பயம் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ டெலிவரி எப்படி இருக்குமோ, பயமாக இருக்கும், ரொம்ப வந்து பெயினாக இருக்கும்னு, எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் அந்தமாரிலாம் வந்து ரொம்ப பயப்படவே தேவையில்லைங்க. நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு, நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் செவன்த் மந்தில் எப்படி இருக்கணும், எயித் மந்த்ஸில் எப்படி இருக்கணுங்க. அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பயங்கிறதே இருக்காது. நைன்த் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே நீங்கள் வந்து ரொம்ப வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பெயின் வந்து நார்மலாக வந்து ஒரு பெயின் வந்து வரும். அதை பார்த்து நம்மளுக்கு நம்ம நினச்சிக்கோ அது டெலிவரி பெயின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அது வந்து டெலிவரி பெயினாக இருக்காது. ரொம்ப நேரம் வலிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அது வந்து டெலிவரி பெயின். விட்டு விட்டு வலிக்கும், அது வந்து டெலிவரி பெயின் கிடையாது, சூட்டு பெயினாக இருக்கும். அது நீங்கள் வந்து பெரியவங்க கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து ரொம்ப நேரம் 1 hour 2 hours வலிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அது டெலிவரி பெயின். சும்மா ஒரு 5 minutes வலிச்சுட்டு விட்டுருச்சு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பெயின் வருதுன்னா அது வந்து டெலிவரி பெயின் கிடையாது, சூட்டு பெயின் தான். நீங்கள் வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மூவ்மெண்ட் வந்து ஏன்னா 9 months வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ற தண்ணி இல்லாமல் இருந்தாலோ இல்லை குழந்தையோட மூவ்மெண்ட் தான் வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வந்து அந்த டெலிவரி அந்த டைம் அப்போ வந்து குழந்தையோட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் அடிக்கடி 1/2 hour ஒன்ஸ் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டால் ரொம்ப வந்து நல்லது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி 9th month எண்டில் கொஞ்சம் 9th month முடிய போகிற டைம்லாம் வந்து குழந்தை பிறந்துடும். மோஸ்ட்டாக வந்து குழந்தை பிறந்துடும். 36 weeks முடிஞ்சாவே போதும் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நார்மல் டெலிவரிக்குனா மட்டும்தான் ரொம்ப 42 weeks வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. 36 to 42 weeks வந்து குழந்தை வந்து பிறந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, சில பேர்த்துக்கு வந்து டெலிவரி பெயினே வராது, ஆனால் வந்து பிளட்டு வந்து படும், அந்த ஒயிட் வந்து படும். ஒயிட்டு பிளட்டு 9th month வந்து பட்டாவே நீ உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா அது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் ஆச்சு. பிளட்டு பார்த்தாவோ ஒயிட் பட்டாவோ, ஏன் பிளட்டு சில பேர்த்துக்கு பிளட்டு போன பிளட்டு படுதுன்னா பிளட்டு பார்த்தாவே அது வந்து பையன் அர்த்தம், ஆண் குழந்தைன்னு அர்த்தம். ஒயிட் பட்டுச்சுனாவே அது வந்து பெண் குழந்தைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த நேரத்துல வந்து கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு எந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு. உங்களுக்கு இப்போ வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க. நல்லா நீங்கள் வீட்லேயே வந்து குளிச்சுட்டு பெயின் இருக்கும் தான், ஆனால் உடனேலாம் குழந்தை பிறக்காது, ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது வந்து குழந்தை பிறக்கும். நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து டெலிவரிக்கு ஒன்ஸ் போய் நீங்கள் வந்து அட்மிட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா குளிக்க விட மாட்டாங்க, 3 நாளைக்கு வந்து குளிக்க விட மாட்டாங்க. அதனால முன்னாடியே குளிச்சுட்டு நல்லா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மைண்டில் வந்து ஃப்ரீயாக வச்சுக்குவாங்க. எனக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப இருக்காது அப்படிங்கிற ஒரு நினப்பில் போங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குமோ பெயினாக இருக்குமோன்னு பயத்தில் போகாதீங்க. நீங்கள் வந்து மைண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து எனக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்காதுங்கிறத வந்து நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெயின் வந்து தெரியாது. இப்போ டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆக போகிறீங்கனாவே அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கிறோ அதை வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அதிகமாக வந்து பத்தியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அந்த நேரத்தில் அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும், ஒரு இது மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸு. ஏன்னா நான் ஏன் சொல்லிட்டு நானே இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன். ஆனால் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி கேட்டு சாப்பிட்டுட்டு தான் போனேன். உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சுனாவே நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வேகமாக நடங்க, நல்லா தண்ணி குடிங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழந்தை வந்து கீழே வந்து இறங்கி வந்துடும். அதனால் வந்து நடந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிங்கனாலும் நல்லா வந்து பனிக்கூடத்தில் வந்து தண்ணி இருக்கும். சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சிசேரன்னு சொல்லிடுவாங்க.
அதுக்கெல்லாம் நீங்க வந்து அலோ பண்ணாதீங்க. உங்க பனிக்கூடத்துல வந்து தண்ணி இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, சில ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப கொஞ்சமா வந்துச்சுனாவே போதும், கொஞ்சம் வலி வந்து ஒரு 1 hour 2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை இதெல்லாம் வராது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சிசேரியன் போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்ணிக்கவே பண்ணிக்கோங்க. பனிக்கூடத்தில் உங்களுக்கு தண்ணி கம்மியாயிடுச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து சிசேரியனுக்கு வந்து நீங்க வந்து ஒத்துக்கோங்க. அது வரைக்குமே வந்து வெயிட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். சில ஹாஸ்பிட்டல்ல அப்படிதான் பண்றாங்க. அதனால இது வந்து நான் ரிப்பீட்டடா உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும்போது தாயுமானவரே தாயுமானவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா அது ஏன் சொல்லுங்கன்னா, ஒரு கதையே இருக்கு. தாயுமானவர் கோயில்ல தான் வந்து டெலிவரியே ஆச்சாம் ஒருத்தவங்களுக்கு. அந்த சாமி தான் வந்து டெலிவரியே பார்த்துதான், நார்மல் டெலிவரி தான் ஆச்சு அந்த அந்த கோயில்ல. அதனால அது இது ஒரு கதையே இருக்கு. நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கதை என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதனாலதான் டெலிவரி டைம் அப்ப தாயுமானவரே தாயுமானவரே சொன்னா, தாயுமானவரே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பாப்பாருங்கிற வந்து ஒரு வந்து ஐதீகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தேன், தாயுமானவரே தான் சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் உங்ககிட்டயும் நான் வந்து இந்த டிப்ஸை வந்து சொல்றேன். டெலிவரி அந்த ஆப்ரேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து கர்ப்பவாயு வந்து ஓப்பன் ஆகுதான்னு வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அவங்க வந்து செக் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னாவே நீங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஒத்துழைக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து இஷ்டப்பட்டு அவங்க வந்து குழந்தைய வந்து நார்மல் டெலிவரி கொண்டு வரணும்னு வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வந்து எனக்கு பெயினா இருக்குன்னு, என்னால வந்து முடியல என்னால பண்ண முடியாது அப்படிலாம் வந்து ரொம்ப வந்து பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சிசேரியனுக்கு வந்து மாத்தி விட்டுருவாங்க. அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைங்க. பெயின் இருக்கும், ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பெயின் இருக்காது. கண்டிப்பா வந்து சாப்பிடாம ரொம்ப இந்த மோசமா இருக்கிற டைம்ல வந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் பெயின் வந்து அதிகமா இருக்கும். நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் வந்து பண்ணீங்கன்னாவே அந்த கர்ப்பவாயு இதெல்லாம் வந்து ஃபிளெக்சிபிளா வந்து ஓப்பன் ஆயிடும், ரொம்ப வந்து டைட்டா இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து சீக்கிரமாகவும் குழந்தை வந்து வெளியே வந்துடும். அதுக்கு தான் வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறது. ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு, இப்போ வந்து குழந்தை வந்து பிறந்துருச்சுன்னா அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களை வந்து ஜென்ரல் வந்து மாத்திடுவாங்க. மாத்தினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பால் வந்து ரொம்ப வந்து மெயின். நம்ம குழந்தை கொடுக்கறதுக்கு வந்து பால் வந்து ரொம்ப மெயின். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா பால், அது பேர் வந்து சீம்பால். அது வந்து குழந்தைய கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து பால் மட்டும் கொடுக்காம விட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த பால் வந்து அந்த சீம் ஃபர்ஸ்ட் வர பால் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து குழந்தைக்கு. ரொம்ப வந்து குழந்தை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தாக வளர்க்கணும் இல்லையா, அதனால தான் அது வந்து நான் மெயினாக சொல்றேன். பால் மட்டும் கொடுக்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வருஷத்துக்கும் கொடுங்க. ஏன்னா நம்ம பாலில் தான் வந்து ரொம்ப வந்து சத்தெல்லாம் வந்து நிறையா இருக்கு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, 1 வயசுல நிறுத்திடு, 8 மாசத்துல நிறுத்திடு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மைண்ட் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம குழந்தை ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா உங்களால் எவ்வளோ நாளைக்கு முடியுமோ அவ்வளோ நாளைக்கு வந்து பால் கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் வந்து குழந்தைங்க வந்து சிப் பண்ணி குடிக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அது வந்து பழகும். அதனால் வந்து குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. அது எந்த அளவுக்கு சிப் பண்ணி குடிக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப ஊறும். குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைய வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக சாப்பிடுங்க. குழந்தைக்கு வந்து வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், அதனால வந்து கண்ட்ரோலாக சாப்பிடுங்க. இதை நான் பற்றிய வீடியோஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க என் சேனலில் போயிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகும்.